சிஏஏ குறித்து மக்களை ஏமாற்றி தவறான தகவல்களை பரப்புகின்றனர். இந்த சட்டத்தால் யார் பாதிக்கப்பட்டார்கள் என்பதை திமுக விளக்க வேண்டும் என்கிறார் முதல்வர் பழனிசாமி. சட்டசபையில் பேசிய அவர், தமிழ் மண்ணில் பிறந்த யாருக்கும் குடியுரிமை சட்டத்தால் பாதிப்பு வராது. குடியுரிமை சட்டம் குறித்து மத்திய அரசுதான் முடிவு செய்யும். அதனை திரும்ப பெறும் அதிகாரம் எங்களிடம் இல்லை என்றார். இதே சொல்லி சொல்லி நீங்க நாட்டு மக்களை ஏமாத்திட்டே இருக்கிறீங்க. இதனால் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சொல்லுங்க, நாங்க தீர்வு வாங்குறோம். தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழ் மண்ணில் பிறந்த எந்த சிறுபான்மை மக்கள் பாதிக்கிறார் என்று சுட்டி காட்டுங்க, நாங்க அதுக்கு பதில் சொல்றோம். அதை விட்டுட்டு மக்களை ஏமாத்தி நாடமாடி தவறான அவதூறான செய்தி சொல்லி இன்றைக்கு ஒரு நல்ல அமைதியா வாழ்கின்ற அந்த மாநிலத்தில் இன்றைக்கு குந்தா ஏற்படுற நிலையில ஏற்பட்டு இருக்கீங்களா என்ன சொல்லுங்க? யார் பாதிச்சிருக்கிறா விளக்கம் சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். மாண்பு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இப்பொழுது நீங்க வெளியெடுப்பு செஞ்சீங்க, என்ன சொல்லிங்க? இரட்டை குடியுரிமை வழங்கக்கூடிய அதிகாரம் மத்தியிலே இருக்குன்னு சொன்னீங்க. இப்ப இந்த அதிகாரம் மத்தியில்தான் இருக்குது, மாநிலத்தில் இல்லை.